हेलो फ्रेंड्स इनकी ना उ पड़ी काम के पोद मालपूवा इत वडनाट और स्वीट अद्क वो वांग पाकल मोदी अद्क पाकल इत वावा सुगरलेस कोवा अ चक्कर मैदा पाल कार्डमम पउडर अलका पड़ी अब नट्स नरक वे अब इतना देवयद नरीकल आना वो ना एणा यूस पड़ी पड़पे मोदी वो अंदव तिरवल तिरवीएल इत वो कपवा वचर इवाड़ सलुवा ऐसा सक्र पोड़ा पालकोवा इतवानूलवा नान मवान फर्स्ट सोवा वो पालकोवा आक्चुअली पालकोवा वो ना तिरवि एट पड़पोनाक इप्ली कलकपोन कई कलकपो किक्सि जार अलपोपोट अद अर कप मैदा अटक मुदा पड़पे अर कपड़ो अब इू पाल कपर अतलना इनको पटकल इत वो मिक्स अलग अरेचुकेंद सक पाग वाट सक रे कप सकटर अभी वो जल रे कप सक रे कप ती उकल उठ जीरा आगो अरे वो आक्चुअल रे ओं कप पाल देवपट ना कामच कप ओं कप पाल वो अरेपट सक करेजिट पिसु पिसुप्पु तन्म वर वरिक्कुम वेट पण्णणुम पागुला वरवे वेंडाम जस्ट तोट्टु पाक्कुम्बोधु पिसु पिसुप्पु तन्म इरुक्कणुम अदुल अंद जीराल अंद लेवल इरुंदा पोदुम अदुक्कु मेल तेवै इल्लै नमक्कु பாருங்க தொட்டு காமிக்கிறேன் இல்ல உங்களுக்கு இன்னும் வரல பிசுபிசுப்பு தன்மை அதனால தான் இன்னும் கொஞ்சம் கலரின் இருக்கேன் அதல இப்போ ஏலக்காய் போட்டு விடுறேன் நானு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நான் என்ன கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சிருக்கேன்ட்டு அந்த அளவுக்கு அத கரைச்சுக்கணும் மைதா கோவா பால் போட்டு எனக்கு வந்து 1/2 கப் பால் நான் யூஸ் பண்ணினேன் இப்போ அடுப்புல எண்ணெய் வச்சு சூடாக வைக்க விடுறேன் கொஞ்சம் அகலமான கடாயா இருந்தா நல்லா இருக்கும் அதனால தான் நான் pan எடுத்துர்க்கேன் எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூடு வந்தா போதும் ஃபுல் தீ வர வேண்டாம் இப்போ இதில ஒரு ஒரு கரண்டியா எடுத்து ஊட்டின் இருக்கேன் பாருங்க இது வந்து வடநாட்டில் அப்பம் மாதிரியும் விற்கும் ஆனால் அப்பம் கிடையாது நம்ம ஊரோடது அப்பம் மாதிரி இது இருக்காது இது ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அப்பம் வந்து நம்ம வெள்ளத்தில் பண்ணுவோம் இது வந்து கோவாவும் மைதாவும் போட்டு பண்ணுவா பால் போட்டு அவளோட இன்னொரு விதமாகவும் மால்போவா பண்ணுவா அதை நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் அந்த ரெசிபி இது வந்து கோவாவில் பண்ணக்கூடிய மால்போவா பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துடுறோம் பார்த்தீங்களா ரெண்டு ஃப்ளாட் தட்டு கரண்டியால் அதை வந்து புழிஞ்சி எடுத்துட்டு நான் அதை எடுத்து ஜீராவில் தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு அதை எனக்கு காமிக்க முடியல அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் அப்புறம் காமிக்கிறேன் அந்த ஜீராவில் போட்டிருக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அடுத்த ஈடு எண்ணெய் சுட்டுட்டு அதனால நான் அடுத்த ஈடு போட்டுடுறேன் அது வேகற கேப்ல நான் உங்களுக்கு இது பாருங்க போட்டு எடுத்து வச்சிருக்கேன்ல இப்போ அதை எடுத்து ரொம்ப ரொம்ப நாளை வைக்க வேண்டாம் ஒரு 5 நிமிஷத்துல
போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப நாழி வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த எண்ணெய் சுட்டுடுத்து ரொம்ப இந்த அளவுக்கு வேகக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாலே போதும். ரொம்ப இவ்வளோ டார்க்காக ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப. ஆனால் வந்து அது கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிக்கணும், இப்படி விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகுறதுங்கிறது காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த அளவுக்கு செவக்க விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு செவக்க விட வேண்டாம், முன்னாடியே எடுத்துடலாம். ஏன்னா அது ஃப்ளாட்டாக போடுறதுனால நம்ம நிமிஷமாக அது வெந்து போயிடும். ஸோ அடுத்த ஈடு போடுறேன் பாருங்கள். எண்ணெய்லாம் ரொம்ப விட்டு பண்ண வேண்டாம். அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஊறட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜீரா வச்சேன். அதனால் அது ஜீரா ஆகிற நேரத்தில் அது ஊறி ரெடி ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன். இந்த லைட் ப்ரௌனில் இருக்குது பார்த்தீங்களோனா அதுதான் எடுக்க வேண்டிய பதம். அந்த பதத்தில் எடுத்தால் போதும். எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து உடனே ஜீராவில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாருங்கள், நான் பண்ணி ரெடி பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ அதில் அந்த நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மேலே வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட மால்போவா இப்போது ரெடி. இந்த மால்போவாவை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.